அப்போ மனசாட்சியிலும் பிரமாணம் பேசுது, பிசாசு பேசுகின்றான். மூன்றாவது விஷயம், தேவன் பேசுகின்றான். இந்த நேரங்கள் வரும்போது இந்த குரல் உங்கள் மனசாட்சி உங்களை கண்டனம் செய்தால் தேவனை நோக்கி நீங்க திரும்பறதுக்கு வாய்ப்பு உண்டா? நல்லா தெரிஞ்சுக்குங்க, மனசாட்சி தான் கண்டனம் செய்ய, இறுதியும் தான் கண்டனம் செய்யும் வேதம் சொல்லுது. பரிசுத்தாவியானவர் உங்களை கண்டனம் சொல்லுகிறார்னு வேதம் சொல்லல. ஏன்னா மனசாட்சியில தேவன் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். பிரமாணம் வந்து இந்த பிரமாணத்தின்படி செய்யாவிட்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இது வந்து கண்டனம் தான். ஆனா பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், கண்டனம் செய்ய மாட்டார். பரிசுத்தாவி வரும்போது என்ன செய்வார்? பதினாறாவது அதிகாரம் நமக்கு சொல்லுது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்து, கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அநேகருக்கு கன்வின்ஸ் ஆயிருக்காங்க, ஆனா அநேகர் உன்னை கன்விக்ஸ் ஆகுல. கன்வின்ஸ் ஆகிறதுக்கும் கன்விக்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் பேசி இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு நான் சொல்லிட்டு போயிடலாம், அது உலக மார்க்கெட்டிங்ல நடக்கக்கூடியது, கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, எப்படியே வாங்க வச்சுட்டாங்க. ஆண்டவருடைய காரியத்துல கன்வின்ஸ் பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இங்க ப்ராடக்ட விற்கிறவன் ப்ராடக்ட் நல்லா இருக்குதோ ப்ராடக்ட் மோசமா இருக்குதோ உங்ககிட்ட அது வித்துருவான். அவன் விற்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் பேசுவான். ப்ராடக்டுக்கு கேரண்டி இல்லை. ஆனா பரிசுத்தாவியானவர் வேலை அப்படி இல்லை, நமக்கு தான் கேரண்டி இல்லை, அவர் சொல்லுகிற சத்தியத்துக்கு முழு கேரண்டி இருக்கு, அதான் கண்டிஷன். அப்படின்னா இதை ஏற்றுக்கொண்டா நிச்சயமாக நீ தேவராஜ்யத்துக்கு, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார் அந்த வார்த்தை. கண்ணிட்டு சொல்லுவது ஒரு பட்டை நம்ம இருதயத்துல போற மாதிரி, அந்த வார்த்தையும் பட்டையும் போய் நம்மை குத்தி அந்த அழுக்க வெளி எடுக்கிறதுக்காகத்தான் தேவன் அதை செய்கிறார். தேவன் ஒன்று செய்தால் தேவனுடைய குரல் என்னைக்குமே உங்களை மறுபடியும் அவர் சமூகத்துக்கு கொண்டு வரும்படியே அதை செய்கின்றார். ஆவியானவருடைய குரல் என்னைக்குமே அன்பினால் நிறைந்ததாக இருக்கிறது, அது கடிந்து கொள்ளுதல்ல வரலாம், கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனா நிச்சயமாக ஒரு மனுஷன் நாசம் அடைவதற்கு அது பேச மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்று சொல்ல, இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொன்னாலே இந்த அன்பு முடிஞ்சது. சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் இருங்க. விசுவாசி தவறு செய்யும் போது ஆவியானவர் துக்கப்படுகிறார், அப்போ உங்களுக்கு கண்டனம் அவர் தெரிவிக்கிறது இல்ல, அவரு வேதனைப்படுறார். அல்லேலூயா! நீ ஆண்டவருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய குரலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தனுடைய பாவத்தை எத்தனை முறை மன்னிக்கணும் ஆண்டவர் சொன்னார்? ஆக்சுவலா கணக்கு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு தெரியாது, கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு மன்னிக்கும்படி சொல்றார். இதை காரணமாக வைத்துக் கொண்டு எப்படி வேணா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காரியம் அல்ல. கணக்கு வழக்கு இல்லாம நான் மன்னிப்பேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக கிருபையின் வாசல் அவ்வளவு விரிவாக்கமா திறக்கப்பட்டிருக்குங்கிறத காட்டுறார். ஆனா அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளாகவே ஆக்சுவலா அன்பு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு என்னை நேசிக்கிற தேவனுக்கு விரோதமாய் இன்னும் எத்தனை காலம் நான் துரோகம் செய்வேங்கிற உங்க மனசாட்சியில ஒரு உணர்த்துதலை தேவன் உருவாக்குறார். நேசம் தான் இங்க ஜெயிக்கிறாச்சுதான். நான் இவ்வளவு தொடர்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்திட்டே இருக்கிறேன், தொடர்ந்து என் குறைகளால் என் தேவன் அழுகு வச்சிட்டு இருக்கிறேன், என் குறைகளால் என் பாவங்களின் நிமித்தம் உன்னோ என் தேவன் நான் நெருங்கி ஜீவிக்காததினாலே எனக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளியை உண்டாகி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த அன்புக்கு அவன் சரண்டர் ஆவான். அந்த அன்புக்கு தன்னை அவன் அர்ப்பணிக்கின்றான். ஆகவே ஆண்டவருடைய சப்தம் நமக்கு நன்மையை பேசியிருக்குது. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு காரியங்களை பேசுவோம். ஒன்னியாமானின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ரெண்டு ஒண்ணு வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, எழுதும் போது எப்படி எழுதுறார் பாருங்க,
இங்கிலீஷ்ல மை லிட்டில் சில்ட்ரன். கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் சில வார்த்தைகள் எடுத்தனால அது கொஞ்சம் அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஆழமா ஆண்டவர் பேசுறது மிஸ் ஆகுது. என் பிள்ளைகளே இருக்கேன், சிறு பிள்ளைகளே, மை லிட்டில் சில்ட்ரன். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் என் சிறு பிள்ளைகளே ஏன் சொல்றாருன்னா பாவம் செய்யாதீங்கிறார். அப்படின்னா உங்க ஸ்தானம் சிறு பிள்ளையா இருக்கிற ஸ்தானம் இருக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாவம் வந்துடும், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருவீங்க, மார்க் மிஸ் ஆயிருதுன்னு சொல்றாரு. முதிர்ச்சி அடையும் புருஷன் ஆகும் போது அந்த குறை உங்களுக்குள்ள இருக்காதுன்னு சொல்றாரு. பாவம் செய்யக்கூடிய விசுவாசியை பத்தி பேசுகிறார். பாவம் செய்யக்கூடிய விசுவாசியை பத்தி ஆண்டவர் இங்க பேசுறாரு. என் சிறு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் நீங்கள் வந்த பிறகு, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வந்த பிறகு, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்களை என்னைக்கு ஆண்டவர் மகன் மகன் சொன்னாரோ அதை அவர் மாத்த போறதே இல்லை. நீங்க எவ்வளவு தவறு செய்தாலும் நீங்க மகன் தான். தவறு செய்கின்ற மகனா இருக்கலாம், தவறு செய்கின்ற மகளாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் பிறந்த பிறகு அந்த பிள்ளைகள் தவறு செய்வதனாலே அந்த குடும்பத்தில் அவர்கள் பிள்ளைகள் ஆகாம போகிறது இல்லை. தப்பு செய்யற மகன் அப்பாவை பார்த்து அப்பான் தான் சொல்லுவான். ஏன்டா மகனே தப்பு செய்யறாங்கன்னு அப்பா கேட்பாரே தவிர உறவை மாத்த முடியாது. மாத்த முடியுங்களா? அதே காரியம் ஒரு ஸ்திரீக்கு வந்தாலும், ஒரு தவறு செய்கின்ற மகள் தன் தாயை பார்த்து மகளே என்று சொன்னா கூட தவறு செய்யக்கூடியதாக அந்த உறவு உறவாகத்தான் இருக்குது, உறவு துண்டிக்கப்படாது. என்று புத்திர சிவாரத்தின் ஆவிய தேவன் கொடுத்தாரோ, அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க ஒரு ஆவிய தேவன் உங்களுக்கு ஊற்றினாரோ, உறவு மாறல, ஆனா ஐக்கியம் மாறுகின்றது. தேவனோடு கூட இருக்கின்ற தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. தவறு செய்ய சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாது என்று. இந்த வார்த்தையை அவர் சொல்லனா அடுத்த வார்த்தைக்கு மீனிங் இல்லாம போயிடும். என் சிறு பிள்ளைகளே பாவம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லும் போதே இது மனசாட்சி பிரமாணத்துல ஆண்டவர் வச்சிருக்கிற வார்த்தை. என் சிறு பிள்ளைகளே பாவம் செய்யாதீங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம பாவம் செய்யக்கூடாது. மனசாட்சி அது, அந்த மனசாட்சி நினைவு கூறுதல் இந்த வார்த்தை. பாவம் செய்யாதீங்க பிள்ளைகளே, எஸ் நான் பாவம் செய்யக்கூடாது. ஆனா அடுத்த வசனம் பாரு, அதே வார்த்தை தொடர்ச்சியாக பாவம் செய்வான். பாவம் செய்வானால் முதிர்ச்சி அடைஞ்சவங்க வந்தவங்கள பிரகாசமாக கூடியவர்கள் அல்ல, எல்லாரும் உடனடியாக மேலே எழும்பி போகக்கூடியவர்கள் அல்ல. அப்ப இங்க ஆண்டவர் ஒரு ஃபர்ஸ்ட் செய்யாதங்கிறது ஆண்டவருடைய பிரமாணம். செய்தால் மனசாட்சி உடனடியாக நம்மை கண்டனம் செய்கின்ற குற்றம் சாட்டுகின்றது. பிசாசு உடனே எங்க வந்தாரா, ஏய் ஆமா உங்களுக்கு நீ தீர்ப்பு அப்படிங்கிறான். இந்த குற்றம் அங்க நிற்கும் போது ரெண்டு குரலும் வந்து அங்க மிக்ஸ் ஆகுது. ஆனா மனசாட்சி என்ன தெரியுமா செய்யும்? அடுத்த வசனம் சொல்றது போல, ஆனால் பாவம் செய்தால் வாசிங்க, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா! சிறு பிள்ளைகளுக்காக தேவன் பரிந்து பேசுகின்றார். பரிந்து பேசுதல் என்ன? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஏதோ ஒரு டைம் சொன்னார் நினைக்காதீங்க, அது அலைகள்ல போய்கொண்டே இருக்குது அந்த வார்த்தை. அல்லேலூயா! பரிந்து பேசுற வேலை அது. அந்த பரிந்து பேசுதல் சிலுவையிலே ஆரம்பித்த வேலை இந்த நாள் வரைக்கும் என்றென்றும் நமக்காக பரிந்து பேசுகின்ற பிரதான ஆசாரியனானார். சிலுவையில் ஏதோ ஒரு முறை துணித்த சத்தம் அல்ல அவர் சத்தம், அப்படியே எல்லா பூச்சக்கரம் முழுவதும் கடந்து போகக்கூடியதா இருக்குது. ஆண்டவருடைய சத்தம் எல்லா இடங்களும் அது அலைகள் அலைகளாக அந்த குரலானது ஒவ்வொரு அலைக்குள்ளும் அது பாய்ந்து ஒவ்வொரு மனசாட்சிக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளும் தேவன் தேவை என்று தேடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த சத்தம் தொடிக்கின்றது. சிறு பிள்ளைகளை பாவம் செய்யாதீங்க, அது உண்மைதான். ஆனால் செய்தா பரிந்து பேசுகிறவர்கள் உண்டு. இந்த பரிந்து பேசுதல் எது வரைக்கும்னா
உங்களுக்கு எது கரையாக இருந்து எது பிதாவுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவேளையை கொண்டு வருதோ அந்த இடைவேளையை நீக்கும்படியே இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களோடு எவ்வளவு நாள் ஆண்டவர் போராடுறாருன்னு தெரியாது, அல்லது அந்த குறிப்பிட்ட விலவீனத்தோடு எத்தனை காலம் நீங்க போராடுறீங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் நமக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமயத்துக்குள்ளாக உங்களை அந்த குறிப்பிட்ட பலவீனத்திலிருந்து தேவன் வெளியெடுக்கிறார், நீங்க விடுதலை ஆக்கப்படுவீர்கள். ஏன்னா கழுவப்படுறதுக்கு விடுதலை வரலன்னா கழுவப்பட்டு பிரயோஜனம். ஆகவே கழுவுறார், கழுவின பிறகு உங்களை விடுதலை ஆக்குகின்றார். பாவ கரையை முதல் கழுவி இடத்தை சுத்தம் பண்ணணும், அதுக்கு பிறகு சுத்தம் பண்ணப்பட்ட இடத்துல மீண்டும் அதே கரை வராதபடிக்கு காக்கக்கூடிய வல்லவராக தேவன் இருக்கின்றார். ஆகவே தேவனுடைய குரல் அவருடைய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுக்கும். இதான் தேவனுடைய குரல். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை பாவம் செய்யாதீங்க, ஆனா இதே பழைய ஏற்பாடு பாவம் செய்துட்டியா நீ ஆக்கினி தீர்ப்புக்கு போயிட்ட. சோ பழைய ஏற்பாடின் குரலை பழைய ஏற்பாடின் சத்தத்தை பிசாசு பிடித்து அந்த ஆக்கினி தீர்ப்பை பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா இங்க ஆண்டவர் புதிய ஏற்பாடு காலத்துல அவர் ரத்தத்தில சிறு பிள்ளைகளை பாவம் செய்யாதீங்க, ஆனா செய்தா உங்களுக்காக ஒருவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார், நமக்காக பரிந்து பேசுகின்றார். அல்லேலூயா. இது நமக்கு நம்பிக்கை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும். தேவனுடைய வாக்குகள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள், ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆனா உனக்கு விரோதமா எழுப்புகின்ற என்ற ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும். உன் சிருஷ்டிகரே, உன்னுடைய நாயகர். இது எல்லாம் ஆண்டவருடைய குரல். நமக்காக எழுதி வைத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவருடைய குரலாக இருக்குது. ஆகவே நம்மளுடைய மூன்று இன்னைக்கு மூன்று குரல் நமக்குள்ளாக துணித்துக் கொண்டிருக்குது. ஒன்று நம்மளுடைய மனசாட்சி குரல், அடுத்தது பிசாசின் குற்றச்சாட்டு, மூன்று தேவனுடைய குரல். இந்த மூன்று குரலுக்கு இடையில் தேவனுடைய குரலே நமக்கு பரிபூர்ண விடுதலையாக இருக்கின்றது. அந்த குரலை மாத்திரம் பார்ப்போம், அவருடைய சத்தத்தை மாத்திரம் நாம் கேட்போம். அப்படி கேட்கும் போது நமக்கு மனசாட்சிக்கு பெரியவராக இருக்கிற தேவன், நான் உங்களை குற்றம் சாட்டவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய மனசாட்சி அங்கே அமைதியாகிவிடும். அல்லேலூயா. காற்றே நீ எறையாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னா அதோட முடிஞ்சது. அங்க காற்று சத்தம் நீ போட முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொண்டு வரும். இந்த நாள் அது கொண்டு வந்திருக்குமானால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. அல்லேலூயா.